வணக்கம் நண்பர்களே, பொதுவாகவே வந்து சிஎஸ்கே அப்படின்னாலே பொலாடு வந்து பொலந்து கட்டுவார். ஆனால் தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து அவருடைய ஏழாம் அறிவை யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபீல்டிங் செட்டப் பண்ணி பொலாடை வந்து தூக்கியிருப்பார். அதாவது வந்து இந்த மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் வந்து கண்டினியூஸாக விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும். மிடிலில் மட்டும் வந்து சூரியகுமார் யாதவ் திலக்குர்மா வந்து நல்லா ஆடிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பொலாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4/6 வந்து அடிச்சிருப்பார். பொலாடுக்கு வந்து தோனி வந்து ஒரு சூப்பரான ஃபீல்டிங்கை வந்து செட் பண்ணியிருப்பார். பொதுவாகவே வந்து பொலாடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் வந்து சூப்பராக வந்து ஆடுவார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது ஓவர் வந்து தீக்ஷணா வந்து வீசியிருப்பார். அப்போ வந்து முதல் பந்தில் திலக்குர்மா ஒரு சிங்கிள் அடி கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்கன்னா பொலாடு வந்து ஆடப்போவார். அப்போ வந்து ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வந்து தோனி வந்து நிப்பாட்டியிருப்பார். ஏன்னா கண்டிப்பாக பொலாடு வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து அடிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் வந்து மாற்றிருப்பார். தோனி வந்து கெஸ் பண்ணபடியே பவுலர் பாலை போட்டிருப்பார். பொலாடு ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடித்தார். ஃபீல்டர் வந்து தூபே பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன் பக்கத்தில் நின்று வந்து கேட்சை பிடிச்சிருப்பார். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2010 ஹெய்டனை வந்து கரெக்டான இடத்துல நிப்பாட்டி வச்சு பொலாடை வந்து தூக்கியிருப்பார். இப்போ வந்து ஒரு 12 வருஷம் ஆன போதிலுமே கூட பொலாடை பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்கெட்சு போட்டு தலை தோனி வந்து தூக்கியிருப்பார். ஸோ தோனியினுடைய இந்த மாஸ்டர் மைண்டை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.